ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நாம் சூப்பரான ரொம்ப சிம்பிளான அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அல்வா என்னாலே கோதுமை அல்வா, மைதா அல்வா, ரவா அல்வான பல வெரைட்டியில் இருக்குங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அல்வா மீதமான சாதத்தில் செஞ்ச அல்வா தாங்க. நம்ம வீட்டில் மதியம் வடித்த சாதம் மீதமாகி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கப் அளவுக்கு சாதத்தை எடுத்து அதில் தாங்க இந்த அல்வா செய்கிறது. நீங்கள் சாதத்தில் செஞ்ச அல்வான்னு சொன்னால் இதை கொஞ்சம் கூட நம்ப மாட்டாங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க, பார்க்கவும் சூப்பராக இருக்குங்க. இந்த அல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு சாதம், ஒரு கப்பு ஜீனி, கால் கப் நெய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, தேவையாக இருந்தால் ஃபுட் கலர். அடுப்பில் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதோடு சேர்த்து சாதத்தை வறுத்தெடுத்துக்கலாம். மிக்சியில் நாம் சாதத்தை அடித்து எடுத்தமுன்னா ரொம்ப கொல கொலன்னு இருக்குங்க. ஸோ அது மாதிரி வந்துடக்கூடாது என்பதுக்காக இப்படி வறுத்துட்டு அரைச்சோன்னா அது மாதிரி வராதுங்க. இப்போது சாதத்தை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதம் கொஞ்சம் கூட தெரியக்கூடாதுங்க, நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்து செய்யலாங்க, ஆனால் நெய் சேர்த்தா தான் வாசனையாக இருக்கும். இப்போது முந்திரி பருப்பு நல்லா சிவந்துடுச்சு, அதை எடுத்துடலாம். மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நாம் அரைச்சி வச்ச சாதத்தை இதோடு சேர்த்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டு இதோட ஒரு கப் ஜீனியை சேர்த்துக்கலாம். நல்லா அழுத்தி அழுத்தி ஒரு கப்பு சாதம் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு கப் ஜீனி கரெக்டான அளவாக இருக்குங்க. சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா இளகி அல்வா பதமாக மாற ஆரம்பிச்சிடுங்க பாருங்கள். இது கூட ஆரஞ்சு ஃபுட் கலர் 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போதாங்க இனிப்பை தூக்கலாக காட்டும். இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்பப்போ நெய் 1 ஸ்பூன் அளவில் சேர்த்து கலந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போது அல்வா பதம் வந்துடுச்சு, இது நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் மீதமுள்ள நெய்யையும் சேர்த்துட்டு நாம் வறுத்து வச்ச முந்திரியையும் சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கிறேன். பாருங்கள், சாதத்தில் செஞ்ச அல்வா சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த அல்வா ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.